கே ப்ரோமோல ஆண்டவர் எடுக்க போகும் முடிவுதான் என்ன என்று கேட்குறாங்க. என்னமோ பெருசாக இருக்கும்னு பார்த்தா பெருசுன்னு போயிட்டு ஸ்ட்ரைக்க என்ன கண்டென்ட்டுக்காக தானே பண்ணீங்க, அந்த உண்மையை ஒத்துக்கிட்டா போச்சு சொல்லிட்டு போயிட்டாரு கேப்டன் யுகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், நம்முடைய பூமர் அங்கிள் தான் ஃபர்ஸ்ட் வீக்கில் இவர்கிட்ட இருந்த காம் அண்ட் கம்போஷனுடன் கேப்டன்சி அணுகுவாரா அல்லது இவரும் கேப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிடுவாரா பாப்போமே. விஜித்ராவோ எப்போதுமே புலம்புற மாதிரி மாயா கிட்டையும் நிக்சன் கிட்டையும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வீட்டில் மரியாதையே கிடைக்க மாட்டேதான். அதை பற்றி கமல் சாரும் கேட்க மாட்டாரா? என்னங்கடா இது, அவர் தான் உங்ககிட்ட உரிமை குரலை கொடுத்து அனுப்பியிருக்காருல, அதை எப்போதான் யூஸ் பண்ண போறீங்க? அவுட் ஆன பிறகா? கடைசியா ஸ்ட்ரைக் மேட்டர் மட்டும் இல்லாமல் போயிருந்தா கமல் சாருக்கு எந்த ஒரு டாபிக்கும் பேசுறதுக்கு இல்லாமல் போயிருக்குமோ? அவ்வளவு பாரிங்காவா ஷோ போய்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு அவ்வளவுதான், நாளை சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. பாய்.